ஸோ ஹேகிஸ் நான் உங்கள் இடத்துலேருந்து அந்த பாணி சின்னிக்கு வந்து தாந்திரிக முறையினுடைய இரண்டாவது பாகத்தை பார்க்க போகிறோம் ஸோ நேற்று வீடியோ ஒரு வேலை பார்க்கல அப்படின்னு சொன்னால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் இல்லாட்டி இங்கே மேலே ஐ பட்டனில் லிங்க் தரேன் அதை கண்டிப்பாக பார்த்துருங்க ஏன்னா அந்த தாந்திரிக முறைகளினுடைய அடிப்படைகள் என்னென்ன அப்படிங்கிறத நேற்று பார்த்துட்டோம் இன்றைக்கி வீடியோவும் நாளைக்கு ஒரு நாளா அன்றைக்கி போனாலும் போகலாம் ஏன்னா இதில் அவ்வளோ விஷயம் இருக்குது ஆன்மீக முன்னேற்றத்திற்காக இல்லை ஆன்மீக பாதையில் பின்பற்றி போகக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக இது தெரியணும் ஸோ அதனால் நான் வியூஸ் பற்றி கவலைப்பட போகிறதில்ல பார்க்குறவங்க முழுசாக பாருங்கள் கவனமாக பாருங்கள் இந்த செய்திகள் எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு காரணம் இருக்குது இன்றைக்கி பார்க்குறது வந்து பூஜை முறைகள் தீட்சை முறைகள் மந்திரம் எந்திரம் அதுக்கப்புறம் இது பிராண பிரதிஷ்டை மண்டலம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மாதிரி நிறைய செய்திகள் எல்லாத்தையுமே இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் இதில் சொற்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இது சமஸ்கிருத நூலிலிருந்து எடுத்தது அதனால சமஸ்கிருத சொற்கள் தான் இருக்குது இதே சொற்களை நீங்கள் வந்து மனப்படம் பண்ணிக்கணும் இதே சொற்களை தான் பயன்படுத்தணும்னு அவசியம் கிடையாது இது எனக்கு வந்து தமிழ் தெரியுங்கிறதுனால இந்த சொற்களுக்கு உண்டான தமிழ் ஆக்கம் என்னங்கிறத நான் சொல்லிடுறேன் ஆனால் புரிஞ்சுக்கிட்டால் போதும் அவரவனுடைய தாய்மொழியில் அது எப்படி சொல்லணும் இன்னும் நீங்கள் நாலு சொல்லித் சொல்லித்தர்றீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் தாய்மொழியில் நீங்கள் சொல்லிக் கொடுங்க போதும் ஒன்றும் தவறு ஒன்றும் வந்துட போகிறதில்ல சரிங்களா ஸோ இன்றைக்கி வந்து அப்படி இதை தொடர்ந்து அப்படி பார்த்துட்டே வரலாம் நேற்று பார்த்து அந்த ஏழு ஆச்சார முறைகள் என்னென்னு பார்த்துருந்தோம் ஃபஸ்ட்டு வேதாச்சாரம் ரெண்டாவது வைஷ்ணவாச்சாரம் மூணாவது சைவாச்சாரம் நாலாவது தட்சிணாச்சாரம் அஞ்சாவது வாமாச்சாரம் ஆறாவது வந்து சித்தாச்சாரம் ஏழாவது கவுலாச்சாரம் இந்த ஏழு ஆச்சார முறைகளுக்காரர்களுமே இன்றைக்கி நாளைக்கு நாலாக்கி போடக்கூடிய வீடியோஸில் ஆல் முக்கால் பங்கு எல்லாருமே செய்யணும் ஒரு சிலது மட்டும் ஒரு சில ஆச்சாரக்காரர்களுக்கு உரித்தானது அது என்னென்னு அப்படியே ஒவ்வொன்றா பார்க்கும்போது பார்த்துட்டே வரலாம் ஃபஸ்ட்டு விஷயம் இன்றைக்கி பார்க்கக்கூடியது பூஜை முறைகள் சமஸ்கிருதத்தில் சொன்னால் பூஜான்னு சொல்லுவாங்க தமிழில் சொன்னால் பூஜைன்னு சொல்லுவாங்க பிற மொழிக்காரர்கள் அவரவர்களுடைய மொழியில் அது எப்படி சொல்லுவீங்களோ அதை எடுத்துக்கலாம் ஸோ பூஜை முறைகள் இந்த பூஜை முறைகள் அப்படிங்கிறதுலாம் மூணு வகை இருக்குது பொதுவாக இந்த பூஜை முறைகள் அப்படிங்கிறது எதுக்கு செய்ய போகிறோம் நம்மளுடைய ஒரு வாழ்வினுடைய முன்னேற்றத்திற்காக ஒரு தேவைகளை கருதி இல்லை ஏதாவது ஒரு வரம் வாங்கணும் இல்லை நமக்கு வந்து ஏதாவது ஒரு கெடுதல் வராமல் நம்மளை பார்த்துக்கணும் ஸோ நமக்கு மீறி ஒரு சக்தி இருக்குது அந்த சக்தியினுடைய உதவியை அவங்களுடைய மனம் சாந்திப்படுத்தி அவர்களுடைய சக்தியோ இல்லை உதவியோ நம்ம வாங்கி கொள்வதற்காக இந்த பூஜை முறைகள் அப்படிங்கிறது நம்ம செய்யக்கூடியது தினமும் காலையில் நமக்கு வந்து சாமிக்கு பூ வச்சு விளக்கு பற்ற வச்சு ஊதுபத்தி பற்ற வச்சு கல்புரம் காட்டி மணி அடித்து இல்லை நெய்வேத்தியம் படைச்சு நம்ம வந்து சாமி கும்பிட்டு போகிறோம் பார்த்தீங்களா இதுவும் ஒரு பூஜை முறை தான் அப்போது இதில் ஒவ்வொரு வேரியேஷன்ஸ் இருக்குது சொன்ன மாதிரி மூணு வகை இருக்குது என்ன மூணு வகை அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒன்று நித்திய பூஜை அப்படின்னு சொல்லக்கூடியது ரெண்டு நைமித்துக்கா பூஜைன்னு சொல்லக்கூடியது மூணு காமிய பூஜை அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த நித்திய பூஜை அப்படின்னு சொல்லக்கூடியதில் பதினோரு வகை முறைகள் இருக்குது நான் என்னென்னு சொல்கிறேன் இந்த நித்திய பூஜை அப்படிங்கிறது சராசரியாக எல்லாருமே செய்யக்கூடியது வெளிப்புறமாகவும் உள்புறமாகவும் என்னென்னு பின்னாடி பார்ப்போம் அப்போது தினசரி செய்யக்கூடிய பூஜைகள் அப்படிங்கிறது இது யார் வேணாலும் செய்யலாம் எல்லார் நாளையும் செய்ய முடியும் எல்லா நாள்லேயும் எல்லா நேரத்துலேயும் செய்ய முடியும் இதுக்கு பேர் நித்திய பூஜை அப்படின்னு சொல்லக்கூடியது நைமித்திகா பூஜை அப்படின்னு சொல்லக்கூடியது என்னென்னா ஒரு சில முக்கியமான நாட்களில் மட்டும் ஸ்பெஷல் அக்கேஷன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு சில முக்கியமான நாட்களில் மட்டும் செய்யக்கூடிய பூஜைக்கு பேர் நைமித்திகா பூஜை அப்படின்னு சொல்லக்கூடிய இப்போது ஒரு சிலர் வந்து இந்த தீபாவளி அன்றைக்கோ இல்லை பிறந்த நாள் அன்றைக்கோ ஸோ இந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு நாளுக்கு மட்டும் இல்லை சாமிக்கு உண்டான ஒரு நாள்னு இருக்கும் அந்த நாளில் பூஜை போடுவாங்க இந்த மாதிரி அடுத்தது வந்து காமியா பூஜை அப்படின்னு சொல்லக்கூடியது ஏதாவது வரத்தை முன்னிட்டு எனக்கு வந்து இந்த ஒரு தேவை இருக்குது எனக்கு காசு பணம் வரணும் என்னுடைய நான் கம்பெனி தொடங்கியிருக்கேன் இந்த கம்பெனி வந்து நல்லபடியாக நடக்கணும் அப்போ அந்த ஒரு தேவையை முன்னிட்டு என்னுடைய முன்னேற்றத்திற்காகவோ இல்லை எனக்கு ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடக்க போகுது இப்போது ஆயில் ஆயிலில் பங்கம் அப்படின்னு சொன்னால் ஆயுஷோமம் போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதற்குண்டான பூஜைகள் அப்போது ஒரு தேவையை கருதி அது நன்மையோ வரக்கூடிய தீமையை தடுப்பதற்காகவோ இதற்காக மட்டுமே செய்யக்கூடிய பூஜைக்கு பேர் காமியா பூஜை அப்படின்னு சொல்லக்கூடியது ஸோ ரெண்டும் மூணு நைமித்திகா பூஜையும் காமியா பூஜையும் எல்லா நேரத்துலேயும் எல்லா நாளுக்கும் எல்லா தேவைகளுக்காகவும் செய்யப்படக்கூடியது கிடையாது ரொம்ப ஸ்பெஷ ஸ்பெஷலான அக்கேஷன்ஸில் செய்யக்கூடியது இந்த நித்திய பூஜை அப்படின்னு சொல்லக்கூடியது தான் சராசரியாக எப்போவுமே நம்ம செஞ்சுட்டு இருக்கக்கூடியது இதுக்குள்ளே என்ன வரும் அப்படின்னு சொன்னால் நூட்களை படிப்பது என்ன நூட்கள் நம்மளுடைய ஆன்மீக நூற்கள் எல்லாத்தையுமே சாஸ்திரங்கள்னு சொல்லக்கூடியது இருக்குது பார்த்திங்கன்னா அந்த ஆன்மீக நூட்களை படிப்பது தபம் செய்வது ஜபம் செய்வது பீஜ மந்திரங்களோ இல்லை மந்திரங்களோ சொல்லக்கூடிய சொல்லுவது ஸோ ஜபம் செய்வது அதுக்கப்புறம் நம்மளுடைய நான்மீக பாடல்கள் நம்மளுடைய பெரியவர்கள் எழுதி வச்சுட்டு போயிருப்பாங்க இல்லைங்களா நான்மீக பாடல்கள் படிப்பது உடலையும் மனதையும் சுத்தமாக வைத்துக்கொள்வது அதுக்கப்புறம் பிரதிஷ்டை அப்படின்னா என்னன்னு சொல்கிறேன் அந்த தெய்வத்தை வந்து வீட்டிற்குள்ளே அழைக்கிறதோ இல்லை நமக்குள்ளே அழைக்கிறதோ அது கொஞ்சம் அட்வான்ஸ்டு ஸ்டேஜ்ன்னு பாருங்களேன் அந்த மாதிரி செய்யக்கூடியது எந்திரம் எந்திரத்தை வைத்து பூஜை மந்திரத்தின் மூலமாக பூஜை நியாசா அப்படின்னு சொல்லக்கூடிய அது ஒன்று இருக்குது ஸோ தெய்வ சுத்தி அதோட வீட்டுக்கு கூப்பிட்ற ஸோ அது ஒன்று இருக்குது முத்ரான்னு சொல்லக்கூடிய முத்திரைகள் வைத்து செய்யக்கூடிய பூஜைகள் இருக்குது பஞ்சமாகரம் அப்படின்னு சொல்லி நேற்று பார்த்துருந்தோம் பார்த்தீங்களா அதைகள்லாம் வச்சு அப்போது இதெல்லாம் அந்த ஏழு ஆச்சாரக்காரர்களும் செய்யக்கூடியது இதில் முக்கால் பங்கு எல்லாருமே செய்வாங்க ஒரு சிலது மட்டும் ஒரு சிலருக்குன்னு தனிப்பட்டு கொடுக்கப்பட்ட பூஜை முறைகளாக இருக்கும் இதுக்கு பேர் என்ன நித்திய பூஜைன்னு சொல்லக்கூடியது சரி இதெல்லாம் நான் ஆரம்பிக்கிறேன் எனக்கு டெய்லியும் வீட்டில் வேலைக்கு பற்றி வச்சு ஊதுபத்தி பற்ற வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இதற்கு மீறி அடுத்த லெவல் அப்படின்னு போகும்பொழுது எனக்கு யாராவது ஒரு குரு வேணும் இப்போ இந்த குருவினுடைய கடமை என்னவாக வந்துடுது தன்னுடைய மாணாக்கனை தன்னுடைய அவனுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய எல்லா களங்கங்களையும் நீக்கி அவனை வந்து ஒரு நல்வழி கொண்டு போகிறது அந்த குருவனுடைய ஒரு வேலையாக அந்த இடத்துல மாறுது அதற்காகத்தான் அந்த குரு என்ன சொல்கிறாருனா தீட்சை கொடுக்கறதுன்னு சொல்லக்கூடியது தீட்சை அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து சமஸ்கிருதத்தில் இரண்டு வார்த்தைகளை வந்து பிரித்து சொல்லக்கூடியது தீ அப்படின்னு சொன்னால் கொடுப்பதுன்னு அர்த்தம் ஷா அப்படின்னு சொன்னால் அழிப்பதுன்னு அர்த்தம் என்ன கொடுத்து அழிக்கிறதா அப்படின்னு கேட்டால் இல்லை அவருடைய சக்தியின் மூலமாக நமக்கு நன்மைகளை கொடுத்து நம்முள் இருக்கக்கூடிய தீமைகளை அழிப்பது அப்படின்னு அர்த்தம் தீட்சைன்னு சொல்லக்கூடியது ஸோ நமக்கு புது இது பிறவானிலை அப்படிங்கிறது தீட்சை இல்லாமல் அமையாது குரு இல்லாமல் தீட்சையும் கிடைக்காது அப்போ குருங்கிறது வரை நமக்கு வேணும் இப்போ எனக்கு குரு இல்லை நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னால் அதனால தான் ஒரு சாந்தமான முறைகளை பின்பற்றி கொண்டு போங்க போய் ஓம் சொல்லிட்டு இருந்தால் போதும் இல்லை ரொம்ப இலகுவான மந்திரங்கள் ஓம் நம சிவையவோ ஓம் சரவணபவோ இந்த மாதிரி அந்த முறைகள் இதுக்கு வந்து பெரிய பாதிப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது சரிங்களா ஸோ பின்னாடி பார்த்துட்டே வரும் அந்த மந்திரம் பார்க்கும்பொழுது பொழுது இந்த மாதிரி சாந்தமான ஒரு சில விஷயங்கள் சொல்லிட்டு போகலாம் நம்மளுடைய கந்தர் சஷ்டி கவசம் பாடலாம் இல்லை கந்தர் அனுபூதி பாடலாம் இல்லை கந்தகுரு கவசம் பாடலாம் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்னால நமக்கு அதுலேயுமே நம்மளுக்கு ஆன்மீக முன்னேற்றம் அப்படிங்கிறது அடையும் எதுவுமே வேண்டாம் சும்மா உட்காந்தா போதும் சொல்லற சும்மா இரு இதுக்கு மீறி பெரிய ஒரு மந்திரமும் ஒரு குருவாக்கு நம்மளுக்கு கிடையாது அருணகிரின் அதனுடைய வாழ்க்கையிலே நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம் ஸோ மனதை அமைதிப்படுத்தி மனசு எந்த வகையிலையும் சஞ்சலப்படாமல் நம்ம செல்ஃப் ரியலைசேஷன் நம்ம நம்ம தன்னை தானறிதல்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு முறையிலே மூலமாக நம்ம ஆன்மீக முன்னேற்றத்தை அடையலாம் இத்தனையும் இருக்குது இதெல்லாம் குரு இல்லாத அப்போ நம்மளே பண்ணிக்கிறது குரு கிடைக்கும் பட்சத்தில் அவரே நம்மளை கூப்பிட்டு போவார் அப்போ அவர் கொடுக்கறதுக்கு பேர் என்னென்னா தீட்சை முறைன்னு சொல்லக்கூடியது இந்த தீட்சை முறையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சும்மா ஏதோ இப்படி கையை வச்சு அமுத்துறதோ இல்லை இப்படி மந்திரம் போடுறதோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை அவர் வந்து அவர் கூடவே நம்ம பயணிச்சிகிட்டு இருக்கும்போது மகனே இது தப்பு இது சரி இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அந்த ஆத்ம விசாரணையை நம்மளாம் பண்ணுறதுக்கு பதிலாக நம்மளாம் பண்ணுவோம் ஆனால் கொஞ்சம் குரு கூடு இருக்கும்போது நம்மளுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பூஸ்டை போட இருக்கும் ஒரு புஜிட்டிக்காக நம்ம போவோம் கொஞ்சம் அப்போ நம்மளுடைய முன்னேற்றம்ங்கிறது கொஞ்சம் வேகமாக போகும் அதனால தான் குரு கூடு இருக்கும்போது நம்மளுடைய முன்னேற்றம்ங்கிறது வேகமாக போகும் சீக்கிரமாக நம்மளால் ஞான நிலை அடைந்து விட முடியும் அப்படின்னு சொல்கிறதுக்கு உண்டான காரணம் அது தான் குரு தேடிட்டு ஓடுறது சுயமுயற்சிங்கும் போது காலம் எடுக்கும் குரு தேடிட்டு ஓடும்போது சீக்கிரமாக போயிடலாம் அப்போ அந்த குரு வந்து பாடமுறைகள் மூலமாக சொல்லிக் கொடுக்குறது தீட்சை ஒரு சில இதெல்லாம் இருக்குது அந்த உடம்புல இருக்கக்கூடிய நரம்பு நாளங்களை ப்ரெஸ் பண்ணி போது இந்த எக்ஸ்டஸி அந்த ஒரு சந்தோஷம்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நிலை இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் கிடைக்கும் இல்லைன்னு இல்லை ஆனால் எல்லாம் அது யாருக்கும் தர மாட்டாங்க உடல் சுத்தியாகணும் மன சுத்தியாகணும் அதற்கு எல்லாத்திற்கும் மீறி தான் அந்த மூணு நிலைன்னு சொல்லக்கூடிய அந்த நிலைக்குண்டான தீட்சை சொல்லு கொடுப்பாங்க இதை மறந்துட்டேன் சாரி கோரக்கநாதனை மண்டையில் வரார் அவர் ஞாபகம் மாட்டேங்கிறார் கொங்கனவருனுடைய கடைக்காண்டம்னு சொல்லக்கூடிய அந்த நூலில் பார்த்தீங்கன்னா பனிரெண்டு வருட காலம் நூற்றி எட்டு வகையான தீட்சைக்கு பிறகு தான் அடைவதற்கு உண்டான தீட்சையே கொடுப்பாங்கன்னு அதில் எழுதியிருக்கு அப்போது சும்மா யாரோ ரேண்டமாக வச்சு இப்படி ஒன்று ஒரு அழுத்த அழுத்தினாங்கனால நம்மளுக்கு ஒன்றும் நடக்காது அது ஒரு நம்மளுக்காக ஏற்படுத்திக்கக்கூடிய ஒரு கற்பனை சரி அந்த பக்கம் போக வேண்டாம் புரிஞ்சுக்கிட்டீங்களா தீட்சை அப்படின்னு சொன்னால் என்னென்ன அந்த குலர்நவ தந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நூலில் தீட்சைகளில் மூன்று வகையான தீட்சைகள் சொல்லப்படுது அதாவது குரு கொடுக்கக்கூடியதில் ஃபஸ்ட்டு ஸ்பரிச தீட்சை அப்படின்னு சொல்லக்கூடிய தொடுவு தொடு உணர்வின் மூலமாக தொட்டு கொடுக்கக்கூடிய தீட்சைக்கு பேர் தீட்சை அதுதான் அதுக்கு பேரெல்லாம் இல்லை ஸ்பரிச தீட்சை சமஸ்கிருதத்தில் தமிழில் சொல்லணுன்னா தொட்டு கொடுக்கக்கூடிய தீட்சை அடுத்தது திருக் தீட்சை பார்வையின் மூலமாக கொடுக்கக்கூடிய தீட்சை மூணாவது மானச தீட்சை மனதின் மூலமாக அவருனுடைய அந்த என்ன அலைகள் இருக்குது பார்த்திங்களா அது மூலமாக நமக்கு கொடுக்கக்கூடிய தீட்சை இந்த மூன்று வகையில் வந்து நமக்கு தீட்சை அப்படிங்கிறது அளிக்கப்படும் இந்த தீட்சையெல்லாம் வாங்கினதற்கு பிறகு நம்ம ஒரு அடுத்த ஸ்டேஜுக்கு போவோம் இந்த ஸ்டேஜுக்கு வரும்பொழுது தான் மந்திரங்கள் அப்படிங்கிறத நம்ம பயன்படுத்த போகிறோம் இந்த மந்திரங்கள் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு செட் ஆஃப் வேர்ட்ஸு ஒரு சில கூட்டமைப்பு ஒரு சொற்களினுடைய ஒரு கூட்டமைப்பின் மூலமாக அதுக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஒரு அதிர்வலைகள் உண்டு அந்த அதிர்வலைகளை வச்சு என்ன நமக்கு என்ன தேவையோ அந்த தேவைகளை வந்து நம்மளால் பூர்த்தி பண்ணிக்க முடியும் நம்மளுடைய சக்தி வச்சும் சரி தேவர்களாகட்டும் தேவதைகளாகட்டும் அசுரர்களாகட்டும் அது நல்ல சக்தி துர்சக்தி இந்த எந்த அதனுடைய உதவிகளை கூட நம்மளுடைய தேவைகளை நம்மளால் பூர்த்தி செய்து கொள்ள முடியும் இதற்காக பயன்படுத்துறதுக்கு பேர் தான் மந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது இதை வந்து சமஸ்கிருதத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா மண் அப்படின்னு சொன்னால் இதுவும் இரண்டு வார்த்தைகள் சேர்ந்தது மண் அப்படின்னு சொன்னால் பிரதிபலிப்பது அப்படின்னு அர்த்தம் ரத்தி அப்படின்னு சொன்னால் பாதுகாப்பது அப்படின்னு அர்த்தம் சரிங்களா ஸோ மந்திரம் அப்படிங்கிறது வந்து இதுதான் தமிழில் சொன்னால் மனதின் திறம் உன்னுடைய மனசு எந்த அளவுக்கு ஒருநிலைப்பட்டு பலத்தோடு இருந்து அந்த ஒரு மந்திரம் சொல்லுது ஒரே தடவையில் பழிச்சோன்னு இருக்கிறாங்க நீங்கள் கோடி தடவை சொல்லணும்னு இல்லை அதனால தான் அகத்தியர் சொல்கிறாருல்ல மனமதி மனமதிசம் ஆனால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம் மனசு தான் எல்லாத்துக்கும் காரணம் மந்திரம் பழிக்கணும்னா மன ஒருநிலைப்பாட்டிற்கு பிறகு தான் அந்த மந்திரமே பழிக்கும் அதனால தான் நம்ம ரேண்டமாக நான் இந்த மந்திரத்தை சொல்லிகிட்டே இருக்கிறேங்க நம்மளுக்கு ஒன்றும் நடக்க மாட்டேங்குதுங்க நம்மளுடைய கெப்பாசிட்டிக்கு அந்த மந்திரம் ஒன்றா பயங்கர ஹையாக இருக்கும் இல்லை பயங்கர லோவாக இருக்கும் இதை தெரிஞ்சுதுக்காக தான் குருவனுடைய உதவி அப்படிங்கிறது வேணால் அவர் தீட்சை கொடுத்து இந்த மந்திரத்தை மட்டும் சொல்லி நம்மளை காதில் சொல்லிட்டுருவார் இருக்கட்டும் இந்த மந்திரங்களில் மூன்று வகையான மந்திரங்கள் இருக்குது ஆண் தன்மை கொண்ட மந்திரம் பெண் தன்மை கொண்ட மந்திரம் ஒரு சமநிலை கொண்ட மந்திரம்னு மூன்று வகை இருக்குது இந்த ஆண் தன்மை கொண்ட மந்திரங்கள் எப்படி முடியும் அப்படின்னு சொன்னால் ஹம்னு முடியும் இல்லை பட் அப்படின்னு முடியும் இல்லாட்டி வஷ்த் இல்லாட்டி வஷத் அப்படின்னு முடியும் பெண் தன்மை கொண்ட மந்திரங்கள் பார்த்தீங்கன்னா வௌஷ்த் அப்படின்னு முடியும் இல்லாட்டி ஸ்வாஹா அப்படின்னு முடியும் ஒரு சமநிலை கொண்ட மந்திரம் பார்த்திங்கன்னா நமக அப்படின்னு முடியும் இந்த ஆண் தன்மைகள் கொண்ட மந்திரங்கள் அப்படின்னு சொன்னால் அதை எதற்கு பயன்படுத்துவாங்க அப்படின்னு கேட்டால் மூர்க்கத்தனமான ஒரு சில காரியங்களை செய்வதற்காக ஒரு அதுதான் நீங்கள் நேச்சரலாகவே பாருங்களேன் ஆணுடைய தன்மை பெண்ணுடைய தன்மை சமபாவம் கொண்ட ஒரு தன்மைன்னு பாருங்கள் ஆணுக்கு வந்து அந்த முரட்டு பலம் அப்படிங்கிறது இருக்கும் அங்கே வந்து மூளைக்கெல்லாம் விளையாடுல அட்டி தட்டி தான் அப்போது அந்த முரட்டு அது போலவே தான் அந்த மந்திரத்தினுடைய தன்மைகளும் மூர்க்கத்தனமாக ஒரு காரியத்தை செய்யக்கூடிய ஒரு தேவை ஒருத்தனை வந்து அட்டி புட்டி இல்லை எனக்கு ஏதாவது ஆபத்து வருது அந்த ஆபத்தை இம்மிடியட்டாக எனக்கு தட்டுக்கணும் பயங்கர பலம் கொண்டு அதை அடித்து தாக்கி நிறுத்து இந்த மாதிரி ஒரு தேவைகளுக்காக பயன்படுத்தக்கூடிய அந்த ஒரு மந்திரம் அதனால தான் ஹம் பட் பட் அந்த இதெல்லாம் அந்த இதெல்லாம் வரும் பார்த்திங்கன்னா அதனால தான் அது அது ரொம்ப மூர்க்கத்தனமாக செய்யக்கூடிய அந்த ஒரு மந்திர முறைகள் இதில் பார்த்திங்கன்னா அந்த ஆன்மீக பலங்கிறது இல்லாமல் குறவாக இருக்கும் கொஞ்சம் கூடவே குறவாக இருக்கும் அப்போது அந்த மூர்க்கத்தனத்துக்கு வந்து அந்த இடத்துல பாவ புண்ணியமெல்லாம் பார்க்க முடியாது இல்லையா அதே போல் தான் அந்த மந்திரத்தினுடைய வேலையும் இருக்கும் அதே பெண் தன்மை கொண்ட மந்திரங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஏதோ ஒரு தேவையை கருதி செய்யக்கூடியது தான் ஆனால் அந்த மூர்க்கத்தனம் அதில் இருக்காது சாந்தமும் அமைதியும் இருக்கும் நமக்கு தேவைப்பட்டதாக அதுலேயும் நடக்கும் கொஞ்சம் காலம் கூட காலம் பிடிக்குமா இருக்கும் ஆனால் சாந்தமாக பொறுமையாக அதுவாட்டுக்கு அப்படியே வரதே தெரியாமல் அது பாட்டுக்கு வரும் நம்மளுடைய வாழ்க்கை அப்படி நிறைஞ்சு நல்லா அழகாக இருக்கும் இந்த மாதிரி இருக்கக்கூடியது அடுத்தது சமபாவம் கொண்டது நியூட்ரல் ஸோ அது எதுக்குன்னா நம்மளுடைய ஆன்மீக முன்னேற்றத்துக்காக பர்சனல் க்ரோத்து ஆன்மீக முன்னேற்றத்திற்காக பயன்படுத்தக்கூடியது அந்த சமபாவம் கொண்ட மந்திரங்கள் இந்த மந்திரங்கள் பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே அந்த வார்த்தை மந்திரம்னு சொல்லி சொல்ல முடியுமான்னா சொல்ல முடியாது ஓர் எழுத்து கொண்டதற்கு பேர் என்ன சொல்கிறேங்க அப்படின்னு சொன்னால் பிண்ட மந்திரம் அப்படின்னு சொல்கிறாங்க இரண்டு எழுத்துக்கள் கொண்ட மந்திரத்துக்கு பேர் என்ன கர்த்தாரி மந்திரம் அப்படின்னு சொல்கிறாங்க மூன்று எழுத்துலேருந்து ஒன்பது எழுத்து வரைக்கும் தனித்தனி வார்த்தைகள் சொற்கள் இருக்கிறதுக்கு பேர் தான் பீஜ மந்திரம்னு சொல்கிறாங்க ஒன்பதுலேருந்து இருபது இருபதுக்கு மிகாமல் ஸோ ஒன்பதுலேருந்து இருபது வரைக்கும் இருக்கக்கூடியதை தான் பெருமனே மந்திரம்னு சொல்லக்கூடியது இருபது எழுத்துக்களுக்கு மேலே இல்லை இருபது சொற்களுக்கு மேலே இருந்ததுன்னா அதுக்கு பேர் மால மந்திரம்னு சொல்கிறாங்க மாலை இருக்குது பார்த்தீங்களா ஸோ மால மந்திரம் பெருசாக இருக்கும்ல மாலை அதனால் அது பெருசு இருபது சொற்களுக்கு மேலே இருந்ததுன்னா இருபது எழுத்துக்களுக்கு மேலே இருந்ததுன்னா அதுக்கு பேர் மால மந்திரம்னு சொல்லி இந்த மந்திரத்தில் பார்த்தீங்கன்னா உச்சரிக்கக்கூடிய முறை அப்படின்னு ஒன்று இருக்குது அதுலேயும் மூணு வகை இருக்குது ஃபஸ்ட்டு வாட்சிகா அப்படின்னு சொல்லக்கூடியது அப்படின்னா என்ன சத்தமாக வாய் விட்டு சொல்லக்கூடிய மந்திரங்கள் இரண்டாவது உபாம்சு அப்படின்னு சொல்லக்கூடியது இதுவும் வாய் விட்டு தான் சொல்லுவோம் ஆனால் ரொம்ப அப்படி முணு முணுன்னு நமக்கு மட்டும்தான் காது கேட்கும் ஸோ அந்த மூணு முணுன்னு சொல்லக்கூடிய மந்திரத்திற்கு பேர் உபாம்சு அப்படின்னு சொல்லக்கூடியது மூணாவது மானசா இதுலேயும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மனதிற்கு உள்ளாக சொல்லக்கூடிய மந்திரங்கள் ஸோ இந்த மாதிரி மந்திரங்கள் எல்லாமே வந்து நம்ம தேவையை கருதி இது எந்த தேவை எப்படிப்பட்ட தேவைக்கு எந்த மாதிரி இந்த மூன்று வகையில எதை பின்பற்றணும்னு குரு தான் நம்மளுக்கு சொல்லி தருவார் அப்போ இந்த மந்திரங்களை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கும் பொழுது உச்சரிச்சுக்கிட்டே இருக்கும் பொழுது தேவையினாலும் தேவை கருதி செய்யக்கூடியதுக்கு தேவையும் நடக்கும் ஆன்ம முன்னேற்றத்திற்காகவும் ஆன்ம பலத்திற்காக செய்யக்கூடியதும் நடக்கும் ஸோ இது வந்து அதுதான் அதை பயிற்சி பண்ணக்கூடிய அந்த முறையும் அந்த மந்திரத்தையும் மனதின் திறத்தையும் பொறுத்து அந்த மந்திரத்தினுடைய வேலை அப்படிங்கிறது வேலை செய்யும் சரி எந்திரம் இப்போ எந்திரம்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் எந்திரம் அப்படின்னு சொன்னால் ஒரு ஜியோமெட்ரிக்கல் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு சில வடிவம் வடிவியல் அப்படின்னு சொல்லக்கூடியதை ஏற்படுத்தி நம்ம செய்யக்கூடிய ஒரு சக்தியை சேகரித்து வைக்கக்கூடிய ஒரு இடம் இந்த மந்திரம் சொல்லும் பொழுது ஒன்றா அந்த மந்திரத்தினுடைய சக்தி வெளி வெளிப்புறமாக போகும் இல்லை உள்புறமாக வரும் ஒரு சில மந்திரங்களினுடைய சக்தி அபரிமிதமாக இருக்கும் அது அப்படியே நேரடியாக நம்மளால் உள்வாங்கிக்க முடியாது இதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா அந்த எந்திரம்னு ஒன்று வரைஞ்சு அந்த எந்திரத்தில் அந்த சக்திகளை முழுசும் இறக்கி அதற்கு பிறகு தனக்குள்ளே அதை வந்து எடுத்துக்குவாங்க என்ன எப்படின்னு பார்க்குமே இந்த எந்திரங்கள் எதில் வய வரையப்படுகிறது அப்படின்னு கேட்டால் ஒன்றா பனையோலையில் வரைவாங்க இல்லை இலைகளில் வரைவாங்க இல்லை காகிதத்தில் வரைவாங்க இல்லை உலோகங்களில் கீறுவாங்க இல்லாட்டி கற்கள்லையும் கூட வரைஞ்சி வைப்பாங்க இந்த அஞ்சு இடத்துல எதில் வேணாலும் இந்த எந்திரம் அப்படிங்கிறத கீறி வைக்கலாம் இந்த எந்திரம் அப்படிங்கிறது பார்த்தோன்னா ஒரு தெய்வத்தினுடைய சக்தியை நம்ம வந்து அந்த வரைஞ்ச அந்த ஒரு ஓவியத்திற்கு உள்ளாக ஒரு அது ஓவியம்னு சொல்லக்கூடாது அது ஒரு ஜியோமெட்ரிக்கல் ஷேப் ஒரு வடிவியலுக்குள்ளாக அந்த சக்தியை நம்ம வந்து கொண்டு வந்து உட்கார வைக்கிறோம் இந்த எந்திரம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு தெய்வம் இப்போ நம்ம வந்து லக்ஷ்மி தேவி அப்படின்னு வச்சுக்கோமே படிப்பு வரக்காக ஞாபக சக்திக்காக இல்லை ஞானம் பெறுவதற்காக சக் லட்சுமி தேவி சார் லக்ஷ்மிங்கிறவங்க சரஸ்வதி மந்திரம்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க இப்போ அந்த சரஸ்வதி தேவி வந்து நமக்கு பார்த்தா தெரியும் வெள்ளை தாமரையில் நம்ம இந்த அப்படி உட்காந்துருப்பாங்க வீணையை கையில் வச்சுட்ருப்பாங்க இந்த நோட்டு புத்தகம் கையில் இருக்கும் மாதிரி மாதிரியெல்லாம் ஏடு அது கையில் இருக்கும் இல்லையா உண்மையாலுமே தெய்வத்திற்கு அப்படி ஒரு உருவம் இருக்கா அப்படின்னு கேட்டால் அப்படியெல்லாம் கிடையாது அப்படின்னு நம்ம ஒரு கற்பனையின் பேரில் நினச்சிக்கிட்டு நம்ம எப்படி கற்பனை பண்ணுறோமோ ஸோ அந்த கற்பனையின் பேரில் நினச்சிக்கிட்டு அந்த தெய்வம் இப்படி இருக்குது அந்த சக்தி அப்படிங்கிறது இப்படி இருக்குது அந்த சக்தி வந்து என்னுடைய எந்திரத்தில் அமரும் அப்படின்னு சொல்லி நம்மளாம் ஒரு கற்பனை பண்ணி தொடர்ந்து அந்த மந்திரத்தை சொல்லிகிட்டே இருப்போம் இப்படி சொல்லக்கூடியதற்கு வந்து அந்த உருவேறுது இல்லையா அந்த சக்தி அப்படிங்கிறது அதற்கு நிஜமாலுமே அந்த மாதிரி உருவம் இருக்கா அப்படின்னு கேட்டால் அப்படியெல்லாம் கிடையாது அந்த அந்த ஒரு சக்திக்கு உருவம் இல்லாத அந்த பிரம்மத்தன்மையோடு தான் இருக்கும் அந்த உருவம் அப்படிங்கிறது நம்மளுடைய கன்வீனியன்ஸ்க்காக நம்ம யோசிச்சுக்கிறது வேறு ஒன்றும் இல்லை சரிங்களா ஸோ இப்படி தான் அந்த மந்திரம் அப்படிங்கிறது சொல்லக்கூடியது சரிப்பா இந்த மந்திரம் அப்படிங்கிறத நான் சொன்னேன் இந்த என்ன பண்ணுறோம் நிறைய ஓவியம் அந்த இந்த வரைஞ்சி வரைஞ்செல்லாம் வச்சிருக்கோம் இல்லைங்களா இதை உச்சரிக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணுவோம் சரி இது பின்னாடி சொல்றேன் இந்த மந்திரங்கள் அப்படிங்கறது சொல்லும்போது இந்த தகடு தகுடு எல்லாம் இருக்குல்ல அது நிறைய விதமான புண்ணிய நீர்கள் அதாவது பன்னீர் ஆகட்டும் தீர்த்தமாகட்டும் அதனாலலாம் வச்சு கழுவி அதெல்லாம் சுத்தம் பண்ணுவாங்க இப்போ இந்த மந்திரம் அப்படிங்கறது கொண்டு வந்து வச்சுட்டேன் இந்த எந்திரம் அப்படிங்கறது கொண்டு வந்து வச்சுட்டேன் அப்படிங்கிறதுக்காக அதுல சக்தி அப்படிங்கிறது இருக்குமா தெய்வத்தை தான் அந்த எந்திரத்தை கீறி இருக்கும் அதற்காக அதில் சக்தி அப்படிங்கிறது வந்துடுமா இல்லை அந்த சக்தி அப்படிங்கிறது இல்லைன்னா அந்த சக்தி அப்படிங்கிறத எப்படி நான் ஏத்துறது இந்த கேள்விகள் நமக்கு வரும் இல்லையா நம்ம வந்து வீட்டில் இந்த ஒரு ஒரு சில எல்லாம் வந்துன்னு சொல்லி இந்த தீபாவளி அன்றைக்கி அது இதுன்னு அந்த ஓசியில் ஏதாவது இது கொடுப்பாங்க ஒரு சின்ன மந்திரம் மாதிரி அதெல்லாம் இப்படி ஸ்டாம்ப் பண்ணது மிஷின் ஸ்டாம்பிங் கண்ணுக்கு முன்னாடி வச்சுருக்காங்க உடனடியாக தூக்கி போட்டுருங்க ஆற்றுலையோ குளத்துலையோ தூக்கி கிணத்துலையோ தூக்கி போட்டுருங்க அதனால் ஒரு பயனும் கிடையாது தேவையில்லாத நெகட்டிவ் எனர்ஜி தான் எந்திரங்கள் அப்படிங்கிறது நம்ம வீடு கட்டுற மாதிரியே பேஸ் மாட்டம் போடணும் அதுக்கப்புறம் அந்த இது என்னமோ கால் வைக்கணும் அதுக்கப்புறம் நில வைக்கணும் கதை வைக்கணும் அந்த ஒரு ப்ரொசீஜர் இருக்குது பார்த்தீங்களா அதன் போல தான் இந்த எந்திரங்களையும் வரைவார்கள் எந்திரங்களை வரைய வரையவே அதற்குண்டான அந்த உச்சாடனங்களையும் செஞ்சுக்கிட்டே தான் அந்த இதையும் வரைவாங்க ஸோ அது ரொம்ப க கவனமாகவும் இதையும் பார்த்துக்க வேண்டியது சும்மா அந்த இப்படி ஸ்டாம்ப் படித்தாலும் அது வந்து ஒர்க் ஆகாது அதில் நம்ம வந்து கவனமாக இருக்கணும் இந்த எந்திரங்களை நம்ம வரையக்கூடிய ஒரு சூழ்நிலை வருது அவ்வளோ தூரம் படிச்சுக்கிட்டோம் சரிங்களா வரையக்கூடிய ஒரு சூழ்நிலை வருதுன்னு வச்சுக்கோமே அப்போது அதற்கு எப்படி சக்தி ஊட்டுவது அதற்கு பேர் என்னென்னா பிராண பிரதிஷ்டை அப்படின்னு அர்த்தம் பிராண பிரதிஷ்டை பிராணன்னா என்ன மூச்சு பிரதிஷ்டைன்னா என்ன கொண்டு வந்து அமர்த்துவது அப்படின்னு அர்த்தம் ஸோ மூச்சுனால் அந்த எந்திரத்திற்கு சக்தியை கொண்டு வந்து அமர்த்துவது அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை இது ஒன்றும் பெரிய டெக்னிக்கலாக டிப்பிக்கலான ஒரு டேர்மெல்லாம் கிடையாது பிராண பிரதிஷ்டை அப்படின்னு சொல்கிறது நம்மளுடைய பலத்தின் பேரில் அந்த இடத்திற்கு அந்த சக்தியை ஏற்றுவது முன்னாடியே என்ன பார்த்தோம் ஒரு தெய்வத்தை மனசில் நினச்சி அந்த தெய்வத்தினுடைய சக்தி எனக்கு வேணுங்கிறத மனசில் ஆழமாக எண்ணி அந்த சக்தியை கொடுப்பதற்குண்டான மந்திரத்தை தொடர்ந்து உச்சாரணம் பண்ணும் பொழுது அந்த எந்திரத்திற்கு சக்தி போகும்னு பார்த்தோம் நான் சொல்கிறது மூலமாக எப்படி சக்தி போகும்னு அடுத்த கேள்வி வரும் எப்படி போகும் அப்படின்னு சொன்னால் இரண்டு வகை இருக்குது ஒன்று நம்ம அந்த எந்திரத்தின் முன்னதாக உட்காந்து ஒரு ஒரு எந்திரத்திற்கும் ஒரு ஒரு உண்டான பூக்கள் அப்படிங்கிறது தேவைப்படும் ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சிவப்பு நிற பூன்னு எடுத்துக்குவோம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்று ஒன்றுக்கும் ஒரு ஒரு மாதிரி தேவைப்படும் இது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் சிவப்பு நிறம்னு எடுத்துக்குவோம் இல்லை வெள்ளையை வச்சுக்குவோமா வெள்ளை சாந்தமானதான வெள்ளை வச்சுக்குவோம் சரஸ்வதி தேவி தான கூப்பிட்டோம் அப்போது என்ன பண்ணுவோன்னா இந்த பூவை இப்படி பக்கத்தில் வச்சிருப்போம் அதனால தான் இந்த நெஞ்சுக்கிட்ட வைக்கிற மாதிரி இருக்கும் ஆக்சுவலாக அது அங்கே நெஞ்சுக்கிட்ட வைக்கிறதில் இப்படி வச்சுட்டுருப்பாங்க இந்த மந்திரங்கள் ஓதும்பொழுது மந்திரங்களுக்கு சக்தி கூடணும்னா நம்மளுடைய வலது நாசியில் தான் மூச்சு அப்படிங்கிறது ஓடணும் அப்போ அந்த மனசை உள்ளே நிறுத்தி மனதிற்கு உள்ளாக அந்த மந்திரத்தை சொல்லி அந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது அந்த வலது நாசி இருக்கு வரங்க இதிலிருந்து மூச்சுப்பிடி வெளியே வரணும் இந்த மூச்சு வெளியே வரும்பொழுது அந்த மந்திரத்தினுடைய சக்தியினோட அந்த வைப்ரேஷனோடு அந்த மூச்சுப்பிடி வெளியே வரும் அப்போ அது அந்த ஆகும் படும் அப்போ நம்மளுடைய அந்த எண்ணெய் அலைகளும் எண்ணெய் ஓற்றங்களும் அந்த மந்திரத்தோட சேர்ந்து அது அந்த பூவில் பொழுது அந்த பூ வந்து வைப்ரேஷனை உள்வாங்கி வச்சுக்கும் அதை அந்த எந்திரத்தினுடைய நடுவில் வைக்கணும் இதுதான் இது ஒரு வழி அந்த சக்தியை கடத்துறது அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆவாகன முதிரை அப்படின்ட்டுருக்கு இந்த கையில் இப்படி இப்படியெல்லாம் பண்ணுவாங்க தெரியுமா அப்போது அந்த பூ மாதிரியே இந்த கையெல்லாம் இப்படி பண்ணிட்டு அப்போ இப்படி இப்படி வச்சுட்டு இருக்காங்கன்னா அந்த அந்த மூச்சு அதே போல் வலது நாசியில் வந்து அந்த மூச்சு வெளியே வரணும் இந்த கையில் வந்து இப்படி குடு மாதிரி வச்சுட்டு இப்படி கொண்டே கொடுக்குறாங்கன்னா அப்போ அந்த சக்தி வந்து அந்த இதுக்குள்ளே எந்திரத்துக்குள்ளே இறக்குறாங்க இந்த இரண்டு முறைகளில் அந்த சக்தியை வந்து உள்ளே கொண்டு போய் நம்மளால் இறக்க முடியும் இதில் என்னென்னா அந்த மந்திரத்தை பிரயோகிக்கக்கூடிய அந்த ஒரு ஆள் இருக்கார் பார்த்திங்களா அந்த ஆள் அந்த எந்திரம் காமனாக எல்லாருமே எந்திரம் அப்படிங்கிறத பார்த்துருப்போம் இல்லையா நிறைய கட்டங்கட்டமாக இருக்கும் வெளிவட்டத்திலிருந்து அப்படியே உள்வட்டத்திற்கு வரணும் உள்வட்டத்திற்கு பேர் தான் அந்த தெய்வம் எந்த தெய்வத்தை நினைக்கிறோமோ அந்த தெய்வம் அமரக்கூடிய இடம்னு சொல்லக்கூடிய இடம் உள்வட்டம் அதற்கு பேர் பிந்துன்னு அர்த்தம் அந்த பிந்துவில் தான் வந்து கண் கடை அந்த தெய்வத்தை உட்கார வெளி இடத்துலலாம் பார்த்திங்கன்னா காவலாளிகள் இருப்பாங்க அதுக்கப்புறம் அவர்களுடைய தளபதிகள் இருப்பாங்க அதுக்கப்புறம் அந்த கேப்டன்ஸ் மாதிரி அவங்க இருப்பாங்க நடுவில் தான் அந்த தெய்வம் அப்படிங்கிறது இருக்கும் அப்போ அவருடைய கவனம் எங்கே இருக்கணும் அந்த வெளிவட்டத்திலிருந்து அந்த காவலாளிகள் இருந்து வரும் அடுத்தது ஏவல்காரர்கள் வரும் அதுக்கப்புறம் தளபதிகள் வரும் நடுவில் தான் அந்த முக்கியமான அந்த ராஜா அவருடைய தன்மை அப்படிங்கிறத அந்த இடத்துக்கு வரும் அப்போ அவர் வந்து வெளிவட்டத்திலிருந்து அப்படியே அந்த குண்டான மந்திரத்தை சொல்லி 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 அப்படி சுற்றியே உள்ளே வரணும் இப்போ எந்திரங்கள் வட்டமாக இருக்கலாம் சதுரமாக இருக்கலாம் முக்கோணமாகவும் இருக்கலாம் இந்த மூன்று வகையில் எது வேணாலும் இருக்கலாம் இது மூன்றும் கலந்தும் கூட இருக்கலாம் நம்ம மகாமேரோ சக்கரம்னு பார்த்திங்கன்னா அது மூணுமே கலந்துருக்கும் அப்போ அந்த வெளிவட்டத்திலிருந்து தான் அந்த பூஜையை செஞ்சுட்டே உள்ளே வருவாங்க எப்படி ஒன்றா அந்த பூ மூலமாக அதுக்கு சக்தி ஏற்றலாம் இல்லாட்டி அந்த ஆவாகன முத்திரைன்னு சொல்லக்கூடிய அந்த முத்திரைகள் மூலமாக நம்ம வந்து சக்தி ஏற்றலாம் சக்தி ஏற்றியாச்சு எல்லாம் அந்த அந்த எந்திரம் வந்து அந்த பூஜை முறை நல்லபடியாக முடிஞ்சுது சக்தி ஏற்றியாச்சு இப்போது நம்ம என்ன சொன்னோம் ஒரு எனர்ஜியை நம்ம உடம்பு வாங்க முடியல அப்படின்னு சொன்னால் அந்த எந்திரங்கள்ல ஏற்றி அந்த இருந்து நம்ம உடலுக்குள்ளே ஏற்றுக்கோன்னு சொன்னோம் இப்போ எந்திரத்துக்கு சக்தி ஏற்றியாச்சு இப்போ நான் அதை எப்படி திருப்பி ஏன் உடம்புக்குள்ளே ஏற்றிக்கிறது அப்படின்னு கேட்டால் விசர்ஜன பூஜை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பூஜை இருக்குது இப்போ அந்த எந்திரத்தின் மேலே பூ போட்டோம் பார்த்திங்கன்னா இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க அந்த பூஜை முறை செஞ்ச ஆட்கள் அதே போல் அந்த ஆவாகன முத்திரையோ இல்லாட்டி அந்த பூக்கள் போட்டாங்க இல்லைங்களா அதை எடுத்து திருப்பி அவர்கள் வந்து அந்த முகர்ந்து பார்க்குறது மூலமாக அந்த பூக்களை எடுத்து முகர்ந்து பார்க்குறது மூலமாகவோ இல்லை அந்த ஆவாகன முத்திரை மூலம் தனக்குள்ளே அதை எடுத்துக்குவது மூலமாக அதனால தான் இப்படி கொடுத்துட்டு திருப்பி இப்படி எடுப்பாங்க அப்போ அந்த ஆவாகன திருப்பியும் தன்னுடைய உடலுக்குள்ளே எடுத்துக்கிறது மூலமாகவோ இந்த உடலுக்குள்ளே வரும்பொழுது எங்கே வரும் நம்ம இங்கே ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க என்ன மனசுங்கன்னு இங்கே ஒன்று இருக்குன்னு நினச்சிக்குவோம் தனக்குள்ளே அந்த சக்தி சேர்ந்து விட்டது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு எண்ணத்தோடு அவங்க எடுத்துக்கணும் அப்போது அங்கே நடுவில் அந்த பிந்து அந்த இடத்துல அந்த தெய்வத்தை உட்கார வச்ச மாறுங்க அந்த தெய்வத்தினுடைய சக்தி முழுசும் தனக்குள்ளே வந்து சேரும் இப்படித்தாங்க மந்திரமும் ஆந்திரிகவாதிகளும் அவர்களுடைய சக்திகளை கூட்டிக் கொள்கிறார்கள் புரிஞ்சுங்களா இவ்வளோ வேலை செஞ்சால் தான் ஒரு மந்திரமும் எந்திரமும் வேலை செய்யும் இந்த எந்திரத்துலேயும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மூன்று வகையான எந்திரங்கள் இருக்குது எல்லா எந்திரமும் ஒரே மாதிரி வேலை செய்யாது மூன்று வகையான எந்திரங்கள் இருக்குது ஒன்று ராட்சச இயந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது ரெண்டு பூஜன மந்திரம் இல்லாட்டி தேவதா மந்திரம்னு சொல்லக்கூடியது தேவதர்கள் இல்லை தேவதைகள் நல்ல குணம் கொண்டவர்கள் அவர்களை வச்சு செய்யக்கூடிய அந்த எந்திரங்கள் மூணாவது தியான இயந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த மூணுக்கும் என்னென்ன தன்மைகள்னு பார்க்கும்பொழுது முதல்ல பார்த்தோம் ராட்சச இந்திரம்னு இந்த ராட்சச இந்திரம்லையும் ரெண்டு வகை இருக்குது என்னென்ன சௌமியம் இல்லை அகோரம்னு சொல்லக்கூடியது தூய்மையானது ரெண்டாவது என்ன க்ரூரம் இல்லை கோரம் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்போ அந்த வார்த்தையிலே தெரியுதே குரூரம் கோரம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இந்த சௌமியம் இல்லை அகோரம்னு சொல்லக்கூடியது நமக்கு எந்த விதமான தீமையும் வராமல் நமக்கு ஒரு பாதுகாப்பு அரணாக இருப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய இயந்திரங்கள் அந்த சௌமிய இயந்திரம் இல்லாட்டி கோரயந்திரம்னு சொல்லக்கூடியது இல்லை நமக்கு ஏதாவது ஒரு தேவைகள் இருக்குது அந்த தேவைகளை பூர்த்தி செய்வது கொள்வதற்காக அந்த இயந்திரம் இல்லை கோரயந்திரம்னு இது பண்ணுவாங்க இல்லை க்ரூரயந்திரம் அகோரயந்திரம் அப்படின்னு சொன்னால் அதுதான் இந்த அழிக்கிறது மாந்திரிகம் பண்ணுறது ஒருத்தனை போட்டு தள்ளுறது அவனை உருப்படம் பண்ணுறது மாதிரி என்னென்னலாம் நெகட்டிவ் இருக்கோ அதெல்லாம் அதில் பண்ணுறது இந்த ராட்சச தான் இது ரெண்டு வேலையும் செய்யும் அடுத்தது என்ன பார்த்தோம் தேவதா யந்திரம் தேவதைகள் மூலமாக நல்ல தேவதைகள் தூய்மையான எண்ணங்கள் கொண்டு அந்த தேவதைகள் மூலமாக செய்யக்கூடிய அந்த மந்திரங்கள் இது ஒரு தேவையை கருதி சாந்தமான முறையில் அந்த தேவர்களை தேவதைகளையோ கூப்பிட்டு அழைச்சி அதற்கு செய்கிறது அதுக்குன்னு உண்டான நியமத்தின்படி செய்யலைன்னா அவர்கள் வரவே மாட்டாங்க அந்த மந்திரம் பழிக்கவும் செய்யாது எந்திரமும் வேலை செய்யாது ஸோ ரொம்ப சுத்தபத்தமாக இருந்து அதற்கு உண்டான நியமங்களோட நம்ம வந்து செய்யணும் மூணாவது பார்த்தோம்னா தியான எந்திரம் அப்படின் இருக்குது யா தியான இயந்திரம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் என்ன நம்ம வந்து ஆன்மீக முன்னேற்றத்திற்காக பயன்படுத்தக்கூடிய எந்திரங்கள் இந்த ஸ்ரீசக்கரம் மாதிரி ஸோ இதெல்லாம் தான் இந்த எந்திரங்களினுடைய வகைகள் ஸோ இது வரைக்கும் இன்னைக்கு போதும் அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்தது மண்டலம் முதிரை அப்படின்னு சொன்னால் என்னென்ன அப்படிங்கிறது எல்லாமே நாளைக்கு தொடர்ந்து அப்படியே பார்ப்போம் ஸோ இன்னைக்கு உண்டான வீடியோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நாளை சந்திப்போம் அதுவரையும் தொடர்ந்து எழுந்துருங்கள் நான் அவங்க நித்திர தண்டப்பாண்டி நன்றி